வீடியோ போட்டுக்கா கன்வீஸ்டர். Thank you.
எட்டு யானைகளும் எட்டு யானைகளும் எட்டு யானைகளும் எட்டு யானைகளும்
சட்டை கட்டை அவரும் திகிலடைந்து அவரு கட்சி
அதாவது இப்பொழுது நான் அதாவது தந்தையிடத்தில் வரம் பெற்றுக் கொண்டு வந்து இப்போ ஒரு கர்ச்சனை செய்திருக்கிறார். அந்த கர்ச்சனை கேட்ட மாத்திரத்தில் ஈரோள் உலகமும் கிடுகிடு அலங்கி யார் வருகிறார்கள் பார்க்கலாம். இதோ வீரபத்ர சுவாமி ஆகப்பட்டவர் ஒரு கர்ச்சனை செய்கின்ற நேரத்தில் அதோ தர்ச்சகன் யாகசாலைகள் ஒரே கிடுகிடு கிடுகிடுகின்றது. இதை கேட்ட இதை அறிந்த தர்ச்சகன் என்னவோ நடக்கப் போகிறது என்று இன்னும் நாம் என்ன நடக்க போது காவல் வைக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். முப்பத்து முப்பது தேவர்கள் நாற்பத்தி நாலு தந்தை ஆகிய பெருமதி அவரே தாத்தாவாகிய மாலாகிய கண்ணனே நீங்கள் அத்தனை பேரும் இந்த யாகத்திற்கு முன்னேற்றிருக்கையாக காவல் புரிய வேண்டாம். இதற்கு உங்களுடைய சம்மதம் இல்லாமல் யாரும் உள்ளவராது. தக்களை சரியாக காவல் புரிந்து வர வேண்டாம். யாகத்தை நிறுத்தாம நடத்தி கொண்டே இருக்க எட்டுக்கு பாலகர்காக இரண்டாவதாக கட்சி லோகத்தில் ஆண்டு வரக்கூடிய என் தந்தை அய்யனாய்க்கு பிரம்மதேவன் ஆளுவர். அடுத்தபடியாக மூன்றாவதாக மூன்றாவதாக எனது பாட்டனராக மகாவிஷ்ணு மாலாகிய கண்ணன் காவல் நான்காவது நான்காவது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரன் காவல் புரியும். அப்படி சர்வ ஜாகிரதையாக காவல் புரிந்து அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர பறக்கூடாது. ஆண்டியடா
பதினோரு புராணம் இப்படி கட்டுனது வந்தேன். என்னை பார்த்தா நீ ஏன் வர, எதுக்கு வர சொல்லு, ஏன் வர, எதுக்கு வர, எட்டு திசைக்கும் காவல் செய்து வரக்கூடிய இவர்தான் திக்கு பாலகர். திக்கு பாலகர் முடிய ஒரு கால மணி வணக்கம் Thank you.
நவந்துருவாங்கண்ணா நவந்துருவாங்க.
கொடுத்துறேன் அவனுக்கு சொல்லிட்டு கொடுத்துறேன். வந்துட்டாயோ ¡Gracias!
அண்ணா கதை சொல்லலாம்.